ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் மருத்துவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாட்டில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 403 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 58 தொகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. இதைத் தொடர்ந்து 9 மாவட்டங்களில் உள்ள 55 தொகுதிகளில் வரும் நாளை இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது. இந்நிலையில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி கன்னாச் மாவட்டத்தில் நேற்று பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் பிஜேபி ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சிப் பணிகளை பட்டியலிட்டார். மருத்துவக் கல்லூரிகள் குறித்து தனது உரையில் குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களின் மருத்துவர் கனவர் நிறைவேற்றும் வகையில் உத்தரப்பிரதேசம் உட்பட நாடு முழுவதும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியதன் மூலம் கிராமப்புற மாணவர்கள் தங்களுடைய தாய்மொழியில் கல்வி கற்க முடியும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். स्वास्थ्य के क्षेत्र में भी दिखता है। यहां स्वास्थ्य सुविधाओं के अभाव में गरीबों को, हमारी बहनों को लखनऊ दिल्ली तक जाना पड़ता था, लेकिन अब मेडिकल कॉलेज, सुपर स्पेशलिटी हॉस्पिटल, पैरा मेडिकल इंस्टीट्यूट यहीं बन रहे हैं। इससे स्वास्थ्य सुविधाएं तो बेहतर होगी ही, यहां के युवाओं के लिए डॉक्टरी और पैरा मेडिकल के क्षेत्र में जाने का एक अवसर भी बढ़ेगा। இதேபோன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டதுடன் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்களையும் அரசு வழங்கியதாக கூறினார்.